ஜெயா தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்றங்கள்லாம் பங்கெடுத்து வரக்கூடிய சின்னத்தரை நட்சத்திரம் எந்த நிலைக்கு சென்றாலும் என்னைக்கும் ஒரே போல் இருக்கக்கூடிய எனது அருமை தங்கை மணப்பாறை லலிதா அவர்கள் வரை எழுந்திருக்கிறாங்க. அவர் பூரா இத்து போன பாட்டு எப்போ 1975 வந்த பாட்டு பூரா அவருக்கு இவருக்கு செந்திலுக்கு பழைய ஆளுத்து பாட்டு இவங்க எந்திரிச்சோண்டி சொப்பன சுந்தரி நான் தானே சொப்பல லோகத்தின் தென் தானே சொப்பன சுந்தரி நான் தான் நான் தான் சொப்பன 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 சொப்ப என்னடா நிறுத்திவிட்ட ஏன்டா நீ வாசிக்கிறேன்னு பாடிக்கிட்டு இருந்தேன் ரைட்டு விடு. இல்லைங்க, திருமணத்துக்கு பின்பு தான் மகிழ்ச்சி. மனைவி வரக்கூடிய அந்த வாழ்க்கை, குழந்தைகள் வரக்கூடிய வாழ்க்கை, குடும்பம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற அந்த பின் தாங்க மகிழ்ச்சி என்று பேசுவதற்காக மூன்று பேர் வந்திருக்கிறார்கள். அதற்கு உண்மையிலே சீனியர் பேச்சாரெல்லாம் நடுவில் இருக்கிறவங்க ஒரு ஆர்டர் படி சொல்லணும்னு சொன்னோம்னா அவங்க நம்ம சின்னத்திரை நட்சத்திரம் நிறைய தொலைக்காட்சி தொடர்களில் குறிப்பாக இப்போ ஜீ தமிழில் சத்தியான ஒரு சீரியல் வருது, நீங்கள் அவங்கள பார்க்கலாம். செய்தி வாசிப்பாளர், ஒரு தனியார் தொலைக்காட்சி வைத்து நடத்தக்கூடிய அந்த தொலைக்காட்சியினுடைய மேனேஜிங் டைரக்டர், எங்களுக்கெல்லாம் அப்பப்போ சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி, மரியாதைக்குரிய திருமதி சென்னை நதியா அவர்கள் அந்த அணிக்காக வந்திருக்கிறாங்க. அஞ்சு முட்டாய் சீல கட்டி பாடுறேன் கார்த்தியா பாடும், அதனால உண்மையிலே உனக்கு போகிறான். லேடிஸ்னா ஒரு குசி பார்த்தீங்களா, ஆள் ரெண்டு பேரும் இங்கே இவர் இவங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இப்போ ரெடியாக நிற்கிறார். என்னத்தை கொண்டு போகிற ஒரு தடவை கல்யாணம் பண்ணிப்பார் வகுத்தறிச்ச தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கனின்னா. அவங்களுக்கு இணையாக துணையாக வருகின்றிருப்பவர் தமிழகத்திலேயே பட்டிமன்றத்தில் இதுபோல் அழகாக பாடக்கூடிய பழைய காலத்து பாட்டு 1950 60 40 ஆங்கிலேயர் காலத்தில் வந்தது, பெங்காலி ஒரிய மொழி திரைப்பு எந்த பாட்டுனாலும் சரி அவங்களோட எந்த மெலோடியாக இருந்தாலும் அவங்களோட சுதுக்கி தான் பாடுவாங்க. தமிழ்நாடு முழுவதும் மிகச்சிறந்த பட்டிமன்றப்ப நீங்கள் பாருங்கள். இப்போ இவங்க செட்ட ஆளுகள்லாம் இப்போ ரொம்ப பேர் இல்லை, எஸ்பிபி சவரிட்டார் ஒரு போயிட்டா, இந்த அம்மா மட்டும்தான் இருக்குது. இந்த அம்மா இருக்குன்னா என்ன, இது ஏன் இருக்கு அப்படி சொல்லலை, சுதி சுத்தமாக உண்மையிலேயே பட்டிமன்றத்தில் இவங்களை நான் இந்த வருஷம் சொல்லிட்டு போகிறேங்க, நீங்கள் வருஷம் ஃபுல்லாக பட்டிமன்றம் நடத்துவிய, கன்னியாகுமரி அரசிக்கு நிகராக பட்டிமன்றத்தில் பாடுறதுக்கு தமிழ்நாட்டிலே ஆள் இல்லை. நான் அந்த மேடையில் மாரியம்மன் சத்தியமாக சொல்லிட்டு போகிறேன், அருமையாக பாடக்கூடிய நல்ல நகைச்சுவை அந்த கன்னியாகுமரி அந்த தமிழை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய இவங்களுடைய அம்மா லிங்கம்மா அவர்கள் மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், சமீபத்தில் மறைந்தார். உண்மையிலே எங்களுக்கெல்லாம் அவர் குருநாதர். அவருடைய மகள் என் அருமை சகோதரி கன்னியாகுமரி மங்கையர்கரசி. நீ உருப்பிட மாட்டடா, நீ உருப்பிறக்க வழி இல்லை, இருங்கம்மா நீ உட்காரு, அதை பார்த்து என்ன குமுக்கி மீசிக்கு போடுறாங்க, என்ன மீசிக்கு போகிறோம், இருமா நான் கண்டிக்கிறேம்மா இருமா, ஏன்டா அதனால் உனக்கு பெரியம்மா முறையாது, நீ என்ன நினச்சிக்கிட்டு நீ பண்ணிக்கிட்டு தர்ற, நீ இருத்தா நான் கண்டிக்கிறாயா, நீ பயாமரு. அவங்க வீட்டுக்காருக்குனா தெரிஞ்சா என்ன தெரியுமா, அவர்னா போட்டு 18 48 போட்டு வந்தார்னா அவ்வளோதான், அதோடு அவர் மட்டை அதோடு அவ்வளோதான். எவ்வளோ தூரம் அவங்க எங்கே கன்னியாகுமரியில் என்னைக்கு காலையில் பல்ல விளக்கியும் விளக்காமையும் கிளம்பி குளிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை வகுத்தறிச்ச கோயில் வாசலில் வந்து எப்போ வந்து எப்படி வந்தா அது என்ன கண்டிஷனில் வந்திருக்கு தெரியுமா உனக்கு, நீ எந்த மியூசிக் போட்டது அக்கா, நீங்கள் புரியுதுக்கா நான் கண்டிக்கிறேன், இது மாதிரி பசங்களை விடக்கூடாதுக்கா, நாளைக்கு பெரிய பிரச்சனையில் வரும், நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தெரியும். இந்த வேலையை நம்ம கண்டிச்சிடணும் ஆரம்பத்தில், இப்படி தான் ரெண்டு மூணு பூரா அது பூரா தமிழர் சிக்கினா வழி சொல்ல முடியாமல் திருநாள். இன்னுமே தம்பி இந்த இந்த என்ன மியூசிக் அது, என்ன இருமா உனக்கு கும்கி அன்னைக்கு குட்டி அன்னைக்கு வித்தியா தெரியாதுண்டா, ஒரு பெரிய மனுஷி அது, ஏன்னு வாழ்ந்த ஆள் அதெல்லாம் பேரமைத்து எடுத்தது அதை நீ விடுமா, இன்னமே அப்படி பேசாமல் உண்மையிலே அவங்களுக்கு இணையாக துணையாக திருநெல்வேலி சீமையிலிருந்து உண்மையிலே என்னுடைய அருமை சகோதரி சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் அருமையான கவிதை மிகச்சிறந்த கவிஞர் அன்புள்ள அண்ணனுக்குன்னு ஒரு கவிதை எழுதி இன்றைக்கி வாட்ஸ்அப் பூரா பரபரப்பாக தமிழ்நாடு முழுதும் போயிட்டுருக்கு. நெல்லையிலிருந்து வருகை செய்யக்கூடிய அருமை சகோதரி நெல்லை கார்த்திகா ராஜா அவர்கள் வருகை வந்திருக்கிறார். உனக்கு ஆட்டமா தாண்டா இருக்கு கொஞ்ச நாளா, இதுல என்ன நாங்க ஏன் எல்லாருமே ரொம்ப குஷியா இருக்கோம்னா எல்லாமே சும்மா தானே கிடந்த 9 மாதமா, ஒன்னும் வழி இல்லை, சொத்துக்கும் வழி இல்லை, ஒன்னும் இருக்க பூரா மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்து கடைசியா 1500 இருந்துச்சு ஐயா அட்வான்ஸ் கொடுத்தாரு, அப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கை நம்ம எப்படியும் பொழைச்சுக்குவோம், ஏன்னா நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. எங்களுக்கு இசையமைப்பதற்காக கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஏஆர் ரகுமான் இசைக்குழுவில் பணியாற்றி விட்டு
அங்கே சம்பளம் பத்தலன்னு நம்ம டீமுக்கு வந்தார். இங்கே எப்படின்னு கேட்டேன், இங்கேயும் அதே மாதிரி தான் வாழுது போயா அப்படின்னு சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய என் அருமை நண்பர், எந்த மேடைக்கு சென்றாலும் என் மேடை மறக்காத திருத்தரை பூண்டியிலிருந்து மணலி மாதவன் அவர்கள் வருகின்றிருக்காங்க. கைதட்டி உற்சாகப்படுது. தம்பியலா கைதட்டுறா நல்லா. ஏண்டா தம்பி இவரை பாருங்க, ஒன்றுக்கு மூணு வச்சிருக்கிறார். அவையுமே ஒன்று வச்சுக்கிட்டே இந்த காலத்தில் பூரா வேப்ப மரம் பால்டாயில் குருண மருந்துன்னு போயிட்டு தர்றான். அவன் இப்படி வச்சு எங்கே எந்த லக்குக்கு போகிறான்னு தெரில. நல்ல பையன், நல்ல இசைக்கலைஞன், பிஇ படிச்சிருக்கிறாரு, இன்ஜினியரிங் கிராஜுவேட் படிச்சுட்டு அங்கேருந்து அந்த பையன் கேட்குறாரு, பஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இதுக்கு எதுக்கு வந்தான்னு. இன்ஜினியரிங் படித்து என்ன ஆக போகுதுன்னு அவனுக்கு தெரியும். எல்லாம் அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இன்ஜினியர், இப்போ நான் வந்து கேட்டேன் கல்லூரில் இன்ஜினியர்னா இன்ஜினியருக்குனா எங்கே சார் வீடு? எல்லாம் அந்த பேப்பர் மில் பக்கத்தில் பாலக்கட்டையில் படுத்து கிடப்பாங்க. சிவில் பூரா பாலக்கட்டை, நீங்கள் மெரெயின் இன்ஜினியர் பூரா கம்மாக்கரையில் இருப்பாங்க. ஏன்னா அந்த தண்ணி தொடர்பாக ஆராய்ச்சி பண்ணுறனால கம்மாயில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் சார். அது மாதிரி இன்ஜினியரிங் படித்திருக்கக்கூடிய அன்பு தம்பி டபுள் ஹாரன் தீபன் அவர்கள் வருகை வந்திருக்கிறார். மிகச்சிறப்பாக ஆடியோ ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கேஎல்எம் ஆடியோ நிறுவனத்தார்கள் பணியாளர்கள் குல்லா போட்டு அவரை சேஃப்டி பண்ணிக்கிறார். ஏன்னா 200 வருஷம் வாழணும்ல. அண்ணே கலட்டி போடுனே, அதனால் நம்ம இயற்கையோடு இருக்கணும்னே, என்ன பண்ண போகுது நம்மளது? அப்படி வச்சுக்கோங்க. உண்மையிலே அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லி அழகாக கேமரா எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பருக்கு, இசையை தொடர்ந்து அப்படியே கைதட்டி உற்சாகப்படுத்தக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்கும் இத்தனுடைய முன்னுரையை நிறைவு செய்து, மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்புதான் என்று பேசுவதற்காக அருமை நண்பர் வேதாரணியம் செந்தில் அவர்கள் உங்கள் பலத்த கரவொலியோடு வர கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. அதை கலட்டிக்கிட்டு ஸ்டாண்டை ஓரமாக வச்சுருங்க, ஸ்டாண்டை ஓரமாக வைங்க. ஏன்னா இந்த பொண்ணு சொல்லுது ஸ்டாண்டை எடுக்க சொல்கிறேன், நான் இருக்கேன், அவசரப்படாதீ. ஹலோ, ஆ பேச கொஞ்சம் குறைங்க பாப்பா அவருக்கு. கிழப்பருவம் எய்து கொடும் கூற்றுக்கு இறையன பின் வாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நானும் வீழ்வேன் என நினைத்தாயே என்று பாரதி எழுதிய பொன்மொழிக்கு ஏற்றவாறு அற்புதமாக அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்லூர் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நீங்க என்ன கைத்தட்டுங்க தட்டுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எப்படி கைத்தட்டுறாங்க பாக்குறீங்களா? கல்லூர்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போட்டி, யார் இந்த ஊர்ல நீங்க அதிகமா கைத்தட்டுறீங்களோ அவங்க பக்கம் தான் தீர்ப்பு, அவங்களுக்கு தான் இந்த ஊர்ல சில வைக்கிறேன்னு நடுவர் சொல்லியிருக்காரு. இப்ப போட்டி ஆரம்பிச்சிடலாமா? கல்லூர் ஆண் சிங்கங்கள்லாம் ஜோரா கைதட்டுங்க. ஆண் சிங்கம் பூரா டவுசர் மட்டும் தான் தட்டுது, வேட்டி பேண்ட் தட்டவே இல்லை. இப்ப பாருங்க ஒருபடி மேல போய் பெண் தங்கங்களை, பெண் தங்கங்கள்லாம் ஜோரா கைதட்டுங்க. சும்மா இருமா, அவன் லேடிஸ் தட்ட சொல்றாப்ல, நீங்க நல்லா லேடிஸா? ஆதார் கார்டு இருக்கா? நல்லா கையை தட்டுங்க. அப்படி தட்ட முடியலன்னா முன்னாடி இருக்கிற முதுவை தட்டுங்க. ஆனா முன்னாடி இருக்கிறது மாமியாரான்னு பாத்துக்கிடுங்க. ஒரு ஊர்ல பட்டிமன்றத்துல போய் முன்னாடி நான் கையை தட்ட சொல்லி மாமியாரை தட்டி அது பொட்டுன்னு கூட்டு. ஊர் நாட்டாமக்காரர் அடுத்த நாள் நீ கட்டி போட்டுட்டாரு, நீ இந்த பொம்பளையை உயிரோட கொண்டுட்டு வந்தாதான் உனக்கு சம்பளம்னு. ஆனா உண்மையிலேயே அருமையா கைத்தட்டுறாங்க. இளம் சிங்கங்களே உங்களுக்கு தான் நான் பேச வந்துருக்கேன். இப்ப நான் இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு 10 மாசம் ஆகுது. கல்யாணம் முடிஞ்சு 10 மாசம் ஆகல, 8 மாசம் ஆகுது. ஆமா, கல்யாணம் முடிஞ்சு 10 மாசம், வீட்டுல 8 மாசம். என்ன இதுனா என்னயா? இதுனா சொல்ல வேணும். சில பேர் அம்பால பாக்க வருவாங்க, சில பேர் நம்மால பாக்க வருவாங்க. அன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு அக்கா சொல்லுது, யாழ இன்னும் காணலடி, ஆளு வந்துட்டாண்டி, என்னடி பண்ணலாம்னு நினைக்கிற, மாத்திரலாம்னு நினைக்கிறண்டி. இதென்ன கமாம் சோப்பா பிடிக்கலன்னு லட்சு சோப்பு மாத்துறதுக்கு, இல்ல பூமெக்ஸ் சட்டி பிடிக்கலன்னு சட்டி மாத்துறதுக்கு. எடுத்துக்காட்டு எவ்வளவோ இருக்கு, அத சொல்லியா கோயில்ல வந்து இப்ப என்ன மகிழ்ச்சி இருக்கு? இப்ப தம்பி நடுவர் ஒரிஜினல் நடுவரா டூப்ளிகேட் நடுவரான்னு செக் பண்ணிடுவோமா? இல்ல ஜோரா கைத்தட்டுங்க. இப்ப நான் உங்கள்ட்ட ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்க போறேன். ஏன்னா எப்படி நீ குறை சம்பளத்தை வாங்க விட மாட்ட போல, ஒரிஜினல் நடுவரா டூப்ளிகேட் நடுவரா? நான் ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்க போறேன், இதுக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா திருமணத்துக்கு பின்னாடிதான் மகிழ்ச்சி தீர்ப்பு சொல்லிட்டு கேளுங்க. அப்படி சொல்லலன்னா எங்க பக்கம் தீர்ப்பு சொல்லுங்க. மூணு ஆம்பளைங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? பின்னாடி ஒரு கருப்பு பூனை, சேப்பு பூனையா?
கொஞ்ச தூரத்துல போய் இந்த வெள்ள பூனை சாக்கடையில விழுந்துடுச்சு. சரி, அப்ப கருப்பு பூனை வெள்ள பூனைய பார்த்து என்ன சொல்லிருக்கும், என்ன சொல்லிருக்கும், என்னைய கிண்டல் பண்ணா நீனு இப்ப கருப்பாயிட்டிய அப்படின்னுச்சா? ஒரு கேள்வியே கடுமையா இருக்குப்பா, போதுமே. நீட்டு மாதிரி இரண்டாவது வாய்ப்பா? சரி, வாய்ப்பு கொடுத்துதான். சோப்பு டப்பா இருக்கா? ஆமா. அதுல ஏன் சின்ன சின்னதா ஓட்டையா இருக்கு? அத சோப்பு குளிச்சிட்டு வந்தோம்னா தண்ணி அதுல வந்து சோப்பு கரையாம ரொம்ப நாள் நீடித்து லைஃபாய் சோப்பு மாதிரி உழைக்கும். அதெல்லாம் கிடையாது. வேற என்ன சோப்பு டப்பால ஏன் தெரியுமா சின்ன சின்னதா ஓட்ட இருக்கு? ஓட்ட பெருசா இருந்தா சோப்பு கீழே விழுந்துரும். இவர் பூரா அந்த கூகுள் அசிஸ்டன்ட் அந்த ஜோக்க கேட்டிருப்பாரு நினைக்கிறேன்டா. உண்மை சார், இங்க பாருங்க சிங்க குட்டிய பாருங்க. என்னுடைய திறமையை நிறைய தேவைப்படுது. பெண் தங்கங்களை பாருங்க, இப்படிதான் இருக்கணும், இருந்தா இப்படிதான் இருக்கணும். நேத்து எங்க ஊர்ல குழாயடி எல்லாம் இருக்கா? அவங்க ஊர்ல தண்ணி பிடிக்கிறாடா இருக்கா? அப்புறம் என்ன இருக்கா? எங்க ஊர்ல ரெண்டு பொம்பளைங்க தண்ணி பிடிக்கிற இடத்துல பேசிக்கிது. ஒண்ணு இத திட்டுது, இன்னொன்னு அதை திட்டுது. நான் போய் அரை மணி நேரமா நிக்கிறேன், என்னை பார்த்துட்டு மாக்கு மாக்குன்னு பேசுறீங்க. அது மெதுவா தான் ஆரம்பிக்கும். ஆமா, அரை மணி நேரம் சென்னதுக்கு பிறகு ஒரு அக்கா என்னை பார்த்து சொல்லுது, என்ன சொன்னுச்சு? பாத்தியா தம்பி இல்ல, வாய வாய பாத்துக்கிட்டு இருக்கு, இல்லன்னா நல்லா கேட்டு போட்டி. இன்னும் நீ என்ன கேட்க வேண்டிய, அரை மணி நேரமா கேட்டு விட்டு இழுத்துட்டே மூணு தலைமுறை. அதுவும் மெதுவா அழுக்குங்க. அதே விஷயம் மோசமா இருக்கு. ஏன் சார் அதெல்லாம் அந்த பைப்படியில ஏக்கா விஷயம் தெரியுமா உனக்கு? இந்த பயல இந்த தீபன் பயிர் காண அவனை மூணு நாளா காணாம. எங்க ஊர்ல என்ன அகில காண சொல்றான். அதுல ஒரு அக்கா சொல்லுவான், நம்ம அவங்க ரெண்டு பேரும் கொடைக்கானல்ல இருக்காங்களாம். இப்ப எல்லாரும் முன்னாடிக்கு மாதிரி இப்ப நீ போய் பார்த்த, நீ தானே ஆன்லைன்ல புக் பண்ணி கொடுத்த. அங்க ஒன்னே தெரிஞ்சு எனக்கு ஒன்னே தெரியும், உங்க அக்கால தெரிஞ்சு. நீ என்ன, நீ கோழி திருடுறவ தானடி? நீ ஒன்னே எனக்கு தெரியாதா? சீல கரண்ட வாங்கிட்டு வார காசு கொடுக்காம ஊற விட்டு இங்கேரு. நல்லா நல்லா கேட்பேன், ஒன்னே தெரியும். பாத்துக்க, தம்பி இல்ல பாக்குது, இல்லாட்டி எங்க தம்பிக்கு தான் இன்னமே என்ன நம்ம மானம் கிட்ட நின்னுகிட்டு இருக்கான் இந்த பாடு. அதுலயும் ஒரு அக்கா சொல்லுது பாருங்க, போயும் போயும் பஸ் கண்டேட்டர கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படாத பாடு பாடுறக்கான்னுச்சு. ஏக்கா ஏக்கான்னு கேட்டுச்சு. பஸ் எல்லாம் நல்ல காட்டா ஓட்டுறான், வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் பஸ்ஸுக்கு வெளில போறப்ப படியில நிக்காத உள்ள போடி, படியில நிக்காத உள்ள போடின்னு வீட்டுக்குள்ள அமுக்கு அமுக்குன்னு அமுக்குறா காண்ணுச்சு. அதுக்குள்ள இன்னொரு அக்கா சொல்லுவோம், உனக்கு நாளும் பரவாயில்லடி, இந்த கபடி விளையாடுறான் பாருங்க, கபடி விளையாட்டு வீரன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படாத பாடு வர்றேன்னு ஏன் காண்ணு கேட்டுச்சு. கபடி எல்லாம் நல்லதாங்க விளையாடுறான், வடிவேல் மாதிரி உண்மையிலேயே கப்பு வாங்கிட்டு வர்றானா இல்ல கடையில வாங்கிட்டு வர்றானான்னு தெரியல, அதெல்லாம் வாங்கிட்டு வர்றான். வீட்டுலயும் கபடி விளையாடுறான்க்கா, எப்படியே அக்கா விளையாடுறான். என்னைய தொடறான் போய் வாஜபடியை தொடறான், என்னைய தொடறான் போய் வாஜபடிய தொடறான். தொட்டவன் சும்மா இருக்க மாட்டாக்கா, என்னை தூக்கி கொண்டு போய் வாஜபடியில வச்சு அமுக்கு அமுக்குன்னு அமுக்குறாக்கா. இது பரவாயில்ல, எங்க ஊர்ல அக்கா சொன்னிச்சு, போய் போய் இந்த மெக்கானிக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப தப்பா போச்சுடி பண்ணுச்சு. ஏக்கா சட்டை தானே அழுக்கா இருக்கும், மனசு வெள்ளையா இருக்கு, மெக்கானிக் என்னக்கா பிரச்சனை? அதனால ஒண்ணும் இல்ல, டூட்டி முடிஞ்சு வராரு, திரும்ப கட்டில கீழே போயிட்டு ஒரு பாட்டுக்கு நட்டை புறம் கலட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பக்கம் கலட்டை என் மக எடுத்து கொடுத்து அடுத்த பக்கம் புறம் மாடிக்கிட்டே இருக்கிறாரு. விடிய விடிய நட்டு கலட்டி பைய இப்படியே போயிட்டு இருக்காங்க. நான் என்னக்கா பண்றது அப்படின்னு. இதெல்லாம் திருமணத்துக்கு பின்னாடி எவ்வளவு படாத எவ்வளவு பிரச்சனை சார் வாழ்க்கையில. திருமணத்துக்கு முன்பு எப்படி சந்தோஷமா இருந்தான்,
இவர் தாங்க எடுத்துக்காட்டு. பத்து மாசத்துல மனுஷன் இப்படி ஆகி போயிட்டாரு அப்படின்னு அவரோட மன குமுறலை சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்ல. எங்க ஊர்ல ஒருத்தன் சார் என்ன பண்ணா பொண்ண பத்து கொடுத்து மாப்பிள்ள கையில கொடுத்து மாப்பிள்ள என் வயிற்றுல கட்டி வச்சிருந்த நெருப்ப இப்ப உங்க தலையில இறக்கி வைக்கிற மாப்பிள்ள அப்படின்னார். அதனாலதான் அந்த நெருப்பு சூடு தாங்க முடியாம தான் கல்யாணத்துக்கு பிறகு பாதி ஆம்பளைகளுக்கு எல்லாருக்கும் சொட்டையா கொடுத்து. ஆமாயா, இப்பதான் எனக்கு ஏன் முடி கொடுத்து கல்லூர்லயும் பல பேருக்கு பொருந்து தான் நினைக்கிறேன். ஆனா காதலை பத்தி தம்பி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதலை பத்தி மூணாவது படிக்கிறவன் போய் என்ன நினைக்கிறீங்க? அவன் நாட்டுல வீலுக்கு வீட்டுல பிரச்சனை பண்ணி என்னை தேடி ஊர்ல வந்து அடிக்கவாயா? ஆனா சார் உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். கேளுங்க. என் பொண்டாட்டி படுத்துற பாடம் இந்த ஊர்ல சொல்ற அக்கா உங்களை சொல்லல, நடுவர் சொன்ன மாதிரி ராம் நாட்டுக்கு அங்கிட்டு உள்ளவங்களை சொல்லுங்க. நடக்காது. சர்வீஸுக்கு போயிட்டு வந்த பைக்கும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒய்ப்பும் ஒரு மூணு நாளைக்கு மக்கர் பண்ணும், அப்படியே முறுக்கும், அதுகளுக்கு எங்கேருந்து தான் வரும் தெரியாது, அப்படியே வெட்டுதுங்க, குது குதுன்னு வருது. எதுக்கு? எங்கள் அக்கா வந்திருக்கும் ஊரில் வந்து சமைச்சு போட முடியாதுல்ல, குது குதுங்குது. இங்கே பாருங்கள் கைகாலெலாம் விட விடங்குது, செத்துருவேன், ஏன் வாழ்ந்து என்னை கொள்ற அப்படின்னு கண்டிச்சு விட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க. ஆனால் ஒன்றுங்க, பஞ்சர் ஒட்டாத டயரும் மேக்கப் போடாத பிகரும் ரோட்டில் நடந்து போனதாக சரித்திரமே கிடையாது. அப்பா இப்போ பூரா டி ப்ளஸ் வந்துருச்சியா? அன்னைக்கு கும்பகோணம் ஆஸ்பத்திரியில் சார் நர்ஸ் என்ன பண்ணுறா, மாட்டுக்கு போடுற ஊசிங்க, மாட்டுக்கு போடுற ஊசியை எடுத்து குத்துறா. இப்போ நர்ஸை பார்த்துக்கிட்டு, நர்ஸ் இதே மாதிரி சக்கச்சேவர்னு சிகப்பாக ஓயிட்டுன்னு விட்டால் வெள்ளையாக இருக்கும். நர்ஸை பார்த்துக்கிட்டு, நர்ஸ் என் இதயத்தை திருடி விட்டீங்க, நர்ஸ் என் இதயத்தை திருடி விட்டீங்கன்னா அதுக்கு நர்ஸ் சொன்னிச்சு, போடா முட்டா பையில உன் கிட்னியை டாக்டர் திருடி நாலு நாள் ஆச்சுறான். காதல்லாம் எப்படி இருக்குன்னு எங்கால தான் பாட்டு கொடுத்தான். கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பாரு நீ, நான் கோண்டி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி, அப்புட உன் வாழ்க்கையில வந்து போகுண்டி, நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி. பல்ட்டு அடிப்பட்டி குதிர கழுத்து கொடுப்பட்டி, நீ இப்ப சொல்லு நூறு பேரை சொல்லி அடிப்பட்டி. அழிவர் தூட்டி அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி உன் பர்சனாலிட்டி, படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் தானடி, நான் பேரெல்லாம் அவளி போட்டு வந்த பிகர் தானடி. எங்கால எவ்வளவு அருமையா இந்த மாதிரி திருமணத்துக்கு கூட மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சியா இருந்தா அந்த கல்யாணத்தும் உன்ன பண்ணி வச்சுதானே அவன் வாழ்க்கை போச்சு. அதுவும் இப்ப கல்யாணம் பண்ணாங்கக்கா, கல்யாணம் பண்ற மாப்பிள்ள இங்க உட்காந்துருக்காரு, பொண்ணு பத்து மீட்டர் தள்ளி உட்காந்துருக்கு கோயில்ல, திருவப்பூர் மாரியம்மன் கோயில கல்யாணம். ஏன்டா இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா சமூக இடைவெளியோடு கல்யாணம். தாலி எப்படி கட்டுறானா, மாப்பிள்ளை இங்கே சுருட்டி வச்சுக்கிட்டு இங்கேருந்து நீட்டாக அப்படி தூக்கி போட்டார். பொண்ணு கழுத்தை கொண்டாடுறதுக்கு பதிலாக பொண்ணு சின்ன மகாலத்தில் போய் விழுந்துருச்சு தாலி. ஐயோ என்னடா அப்படி ஆகிப்போச்சுன்னு ஊரே சேர்ந்து போய் அதிட்ட கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது கட்டினது கட்டினதான் அவுக்கப்படாது, அது மாங்கல்யம் இதாக போயிருந்தா சனியனே உனக்கு தான் ஏற்கனவே ரெண்டு மூணு தொங்குது, இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இல்லை அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக தொங்கிட்டு போகுது, இதை வாரி சிரிச்சு வாங்க அடகு வச்சுக்கோங்க. அந்த சனியனேன்னு பறிச்சு விட்டுட்டு வந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு திருமண முறை எனக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப பரபரப்பாக இருக்கிறதுனால இந்த அஞ்சு பேச்சாளர் பேசணுங்கிறதுனால நான் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பத்தே நிமிஷத்தில் நச்சுன்னு முடிச்சிடுறேன். மனுஷங்க ஃபஸ்ட்டு சொன்னால் தான் கரெக்டாக இருந்தது. போன மாசம் ஒரு பட்டிமன்றத்துக்கு நம்ம போனா ஊர் முக்கியஸ்தர்கள்லாம் வந்து மாலை மரியாதை பண்ணினாங்க. ஆமா. ஆனா என் அக்கா அரசிக்கு யானையை விட்டு மாலை போட்டாங்க. என்ன காரணம்? யானையை விட்டு மாலை போட்டாங்க. மரியாதைங்க அது, வேற ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு யானை இன்னொரு யானைக்கு தான் மாலை போட்ட ஆகணுமா, அதனால யானையை விட்டு மாலை போட்டாங்க. ஜோக்கு சொல்லிட்டு இருக்காரு, நீ தனியா ஆச்சரிச்சிருந்தா தனியா ஒன்னும் பிரச்சனை. இப்ப தானே ஆரம்பிக்குது, போ போ எல்லாம் சரியான ஃபர்ஸ்டே நல்லா தான் ஓடுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறா பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி மகிழ்ச்சியா இருந்தான்னு ஒரே ஒரு நகைச்சுவையை சொல்லிட்டு நான் உட்காந்துறேன். நகைச்சுவையை, கோழி முட்டை கோவிந்தசாமின்னு ஒரு பையன் இருந்தான் சார். கோழி தம்பி நல்லா கேட்டா தம்பி, இந்த இந்த கதையை கட்டி பள்ளிக்கூடத்த சொல்லு, கவனமா கேள்றேன். நான் பட்ட பாடு உண்மை கதை சார், உங்க கல்லூர்ல நான் சொல்றேன். எல்லாரும் வர சொல்ல அமைதியா இல்ல, அங்க வர வேண்டாம், நீ எதுக்கு வர்றான்னு எனக்கு தெரியும், வேணாங்க வந்து உட்காந்துறியா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. மறைக்காதா சார், கோழி முட்டை கோவிந்தசாமி ஒரு பையன் சார். சரி, ஏன் அவனுக்கு கோழி முட்டை கோவிந்தசாமின்னு பேர் வந்துச்சு தெரியுமா? எவனுக்கு கோழி முட்டை போட்டாலும் அதை எடுத்து அவன் வாக்குன்னு போட்டுருவான் வாய்வுல, அதனால அவனுக்கு பேர் கோழி முட்டை கோவிந்தசாமி. எந்த கேள்வி கேட்டாலும் அவனுக்கு தெரியாதுங்கிற வார்த்தையை தவிர எதுவுமே தெரியாது. தெரியாதுதான் தெரியும். பள்ளிக்கூடத்துக்கு வெள்ளிக்கிழமை ஏய்வோ வர்ற மாதிரி இருந்துச்சு. நான் கோவிந்தசாமியை கூப்பிட்டேன், டே தம்பி இங்க வாடா,
வர்ற வெள்ளிக்கிழமை தயவு செய்து பள்ளிக்கூடம் வராத. வந்தா உன்னிட்ட ஏயோ கேள்வி கேட்பாரு, நீ தெரியாதுன்னு பதில் சொல்லுவா, உனக்கு எவன்டா பாடம் நடத்தினாருன்னு கேட்பாரு, என்னைய கையை காட்டி விடுவா, எனக்கு டிசியை கிழிச்சு விடுவார், அதனால வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடம் வராதன்னு அவன் நெஞ்சை நிமித்துக்கிட்டு சொன்னான். சார், இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற கனிமொழி தமிழில் 100 வாங்குது, பக்கத்தில் உட்காந்துருக்கிற சுரேஷ் இங்கிலீஷில் 100 வாங்குறான், என்னால் தனித்தனி சப்ஜெக்டில் எல்லாம் 100 வாங்க முடியாது, அட்டண்டன்ஸில் 100 வாங்குவேன், வர்ற வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடம் வருவேன், என்ன பண்ணுவான்னா நான் என்ன பண்ண முடியும், பயலோட எதிர்த்து அடிக்க முடியுமா இந்த காலத்தில்? சரி பள்ளிக்கூடம் வா, ஆனால் ஏய்வோ வர்றப்ப நான் இந்த கேள்வியை தான் கேட்பேன், இதுக்கு நீ இதை தான் பதில் சொல்லணும்னு செட் பண்ணேன். என்ன சார் கேட்பீங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், உலகம் என்ன வடிவில் இருக்கும் அப்படின்னு நான் கேட்பேன், நீ உருண்டை அப்படின்னு சொல்லணும். சரியான சரின்னா உருவேளை மறந்துவிட்டா என்ன பண்ணுறது, என் டிசி கிழிஞ்சிருமேன்னு சொல்லி என் பைக்கு சாவியில் உலக உருண்டையை ஒன்று மாட்டி வச்சு இந்த பைக்கு சாவியை எடுத்து இப்படி ஆட்டிக்கிட்டே கேட்பேன், நீ என்னையும் பார்க்குறா சாவியையும் பார்க்குறா உலக உருண்டைன்னு சொல்கிறா, சரியா என்ன சரின்னா? இப்போ ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கணுமா இல்லையா? திங்கக்கிழமை போனேன், எல்லா பயலுகளும் கேள்வி கேட்டேன், கோயந்தசாமி எழுந்துரு எழுந்திரிச்சான், உலகம் என்ன வடிவில் இருக்கும் ஆட்டுனேன், சாவியும் பார்த்தா என்னையும் பார்த்தா சார் உருண்டன்னா சபஸ்ரா உட்கார்றா உட்கார்றா உட்காந்துட்டான். செவ்வாய்க்கிழமை போனேன், உலகம் என்ன வடிவில் இருக்கும் உருண்டன்னா உட்காந்துட்டான், கரெக்டாக 4 சொல்லிட்டான் சார். இப்போ வெள்ளிக்கிழமை நான் பயப்படணுமா? காலையில் 9:20 ஃபர்ஸ்ட் பீரியடு, அப்பயே நான் உள்ளே பூந்தேன், பூந்த வேகத்துக்கே ஏய்வோ வந்துட்டார். வந்தாலும் எனக்கு பயம் இல்லை, நான் தான் ஏற்கனவே கேள்வியை செட் பண்ணி வச்சுட்டேன்ல, இருந்தாலும் ஒரு பயம், ஏதாச்சும் மாற்றி சொல்லிவிட்டானா என்ன பண்ணுறதுன்ட்டு அவனை மட்டும் ஓரமாக உட்கார வச்சுட்டு எல்லா பயலுகளையும் கேள்வி கேட்டேன், டக்கு 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 டக்குன்னு பதில் சொன்னான். எல்லா பயலுகளையும் கேள்வி கேட்க கேட்க இந்த கோவிந்தசாமி, சார் என்னை கேளுங்க சார், சார் என்னை கேளுங்க சார் அப்படின்னு எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு உட்காந்தான். இதை வந்த ஏய்வோ பார்த்துட்டாரு, சார் எல்லாரையும் தான் கேள்வி கேட்குறீங்க, இந்த கோவிந்தசாமி ரொம்ப அறிவு சார்ந்த பிள்ளையாக இருக்கும் போருக்கு அவன்கிட்டையும் ஒரு கேள்வி கேளுங்களேன் அப்படின்னார். நான் தான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கேன்ல, சாவி எடுத்தேன், டே கோவிந்தசாமி உலகம் என்ன வடிவில் இருக்கும்னு. என் கெட்ட நேரம் அன்னைக்கு என் ஜாவியை விட்டுட்டு என் அக்கா ஜாவியை எடுத்துகிட்டு விட்டேன், அதில் உலகம் உருண்டையாக இருந்ததுக்கு பதிலாக தட்டையாக இருந்துச்சுங்க. அந்த சாவி எடுத்து டே கோவிந்தசாமி உலகம் என்ன வடிவில் இருக்கும்னு பாருங்க, அவன் சொன்னான் பாருங்க பதில், சார் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை 4 உலகம் உருண்டையாக இருந்துச்சு சார், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தட்டையாக போட்டு சார்ன்ட்டான். வந்த ஏய்வோ கேள்வி கேட்டார், சார் அப்ப சனி ஞாயிறு உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கு அவன் பதில் சொன்னான், சார் சனி ஞாயிறு தான் பள்ளிக்கூடமே இருக்காதே, உலகமே இருக்காதுன்னு. இப்படி எல்லாம் மகிழ்ச்சி எங்க இருந்து வருதுங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல படிக்கும் போது இருந்த மகிழ்ச்சி, இன்னைக்கு கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளைய பத்தி இந்த வீட்டுல இந்த பொம்பளையாள்கிட்ட விளக்கமா தடி வாங்குறமே, இந்த வாழ்க்கை தேவையான குமுறி இருக்கிறாரு செந்திலாக. பள்ளிக்கூடத்துல பய ஒருத்தன் பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறான் சார், ஏன்டா அந்த பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறாங்க, விளையாட்டு டீச்சர் தான் சொல்லி இருக்கிறாரு விளையாட்டு போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜோதியை தூக்கிட்டு ஓடணும்னு, நான் இந்த ஜோதியை தூக்கிட்டு போறேங்கிறான். லால்குடி வாத்தியார் சொன்ன அந்த அது எது நோக்க முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த இது எந்த ஜோதி இது எந்த ஜோதி, ஆனால் உண்மையிலேயே நல்லா ரசித்து பார்க்குறீங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப மீண்டும் மீண்டும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இருக்கிற திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை எங்கெங்க நிம்மதி கிடைக்குது, இந்த ஊர்ல வேணா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், எங்க பக்கத்துல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தாயும் பிள்ளையுமா கூட ஒன்னா இல்லைங்க. ஒரு தாய் ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் இறந்து போனால் அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்க்க முடியும் ஒரு தாயால், அதே குடும்பத்தில் தாய் இறந்து போனால் ஒருபோதும் குழந்தையை கணவனால் நல்லாவே வளர்க்க முடியாது, அவன் 100,000 சம்பாதிச்சாலும் பரவாயில்ல. அப்படி எங்க ஊர்ல ஒருத்தன் கஷ்டப்பட்டு கணவனை இழந்ததுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு அனுப்புற தாயி அங்கேயே போயிட்டு 25 வயசுல 30 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டான், தன்னுடைய பிள்ளை வரமாட்டானான்னு ஏங்கி ஏங்கி பாக்குறா, வரவே இல்லை. இந்த தாய் எதற்கு ஏங்குறா, தன் பிள்ளை 10 கொண்டுட்டு வருவோம் அதை போட்டு நான் அழகு பார்க்கணும்னு ஏங்குறாளா, இல்லை. அந்த பிள்ளை வந்து நமக்கு வீடு கட்டி கொடுப்பான்னு எதிர்பார்க்கிறாளா, இல்லை. எதற்காக, தான் பெற்றெடுத்த குழந்தையினுடைய முகத்தை ஒருமுறையாவது நான் பார்க்க மாட்டலான்னு அந்த தாய் ஏங்குறாங்க. அந்த காட்சியை ஒரு கவிஞன் அழகா சொன்னான், மகனே நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன், நாங்கள் வளர்த்த நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது, நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய், எங்கோ ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது, எங்கள் அருகிலே இருக்கும் தென்னை சுவை நீரையும் சுகமான நிழலையும் தருகிறது, நீ வருவாய் வருவாய் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி போன எங்களுக்கு நீ ஈமெயிலில் உலாவிக் கொண்டிருக்கும் செய்திதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, என் இறுதி கூட்டத்திற்கு நீ வராவிட்டாலும் பரவாயில்லை, நீ என நினைத்து வளர்த்த தென்னை ஓலையா மாறி பாடையாக சுமந்து பத்திரமாக ஊர் எல்லை வரை கொண்டு சேர்க்கும் அடாதே இப்படிக்கு அம்மா.
அப்படியே அவசர விசா கிடைத்து நீ ஊருக்கு வந்தாலும் மூன்று நாட்களுக்கு மேல் எண்ணெய் தேய்த்து குளிக்காதே. நான்காவது நாள் நீ எண்ணெய் தேய்த்து குளித்தால் உனக்கு ஜலதோஷம் பிடித்துவிடும். அப்போதும் கூட அம்மா மாத்திரை கொடுப்பதற்காக மயானக்கரையில் சாம்பலாக